மாவட்டம் பரமன்குறிச்சி சிங்கராயர்புரம் புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோடைக்கால வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டிய வழிமுறைகள் தொடர்பாக தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் 12ஆம் தேதி வரை கோடை விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு அனைத்து பேருந்துகளிலும் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அறிவித்துள்ளார். கோவையில் உள்ள சிக்கன் ஷவர்மா விற்பனை செய்த கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி ரெய்டு நடத்தினர். கெட்டுப்போன கோழிக்கறி பறிமுதல் செய்து அழிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடைகளில் செயற்கை முறையில் பழுக்க வைத்த மாம்பழங்கள் விற்கப்படுவதாக புகார் வந்தது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின் பேரில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறையின் நியமன அலுவலர் டாக்டர் மாரியப்பன் தலைமையில் கோவில்பட்டி நகராட்சி மற்றும் ஒன்றிய உணவு பாதுகாப்பு அலுவலர் ஜோதிபா கோவில்பட்டியில் மணிமாறன் என்பவருக்கு சொந்தமான ஒரு தற்காலிக குடோனை ஆய்வு செய்தனர். அப்பொழுது அங்கு இருந்த கிட்டத்தட்ட 10 டன் மாம்பழங்களில் 207 டிராக்களில் இருந்த சுமார் 4 டன் மாம்பழங்களில் உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டத்திற்கு புறம்பாக எத்திபோன் என்ற செயற்கை முறையில் பழுக்க வைக்கும் மருந்து பொட்டலங்கள் காணப்பட்டது. இதனால் 4 டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்து நகராட்சி குப்பை கிடங்கில் கொட்டி அழிக்கப்பட்டது. தூத்துக்குடி மில்லர்புரத்தில் அமைந்துள்ள பிஎம்சி ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் 2008 முதல் 2011ஆம் ஆண்டு கல்வியாண்டில் பயின்ற மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளியின் முதன்மை நிர்வாகி இ ஜோசப் ஜான் கென்னடி, நிறுவனத்தின் முதல்வர் அலாய் டொமினிக் சுபாஷ் மற்றும் நிறுவனத்தின் பணிபுரிந்த முன்னாள் ஆசிரியர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். முன்னாள் மாணவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக அனைவரையும் வரவேற்று பொன்னாடை அணிவித்து கேடயமும் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கல நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உடன்குடி அருகே உள்ள செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அன்னமுந்திரி சிறப்பு பூஜையும் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு அன்னமுந்திரி பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அன்னமுந்திரி பிரசாதத்தை வாங்கிச் சென்றனர். கோவில்பட்டி நகரில் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்கள் பொருத்தப்பட்டு பொதுமக்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுவதாக வட்டார போக்குவரத்து அதிகாரிகளுக்கு புகார்கள் வந்தன. இதன் பேரில் வட்டார போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் நெடுஞ்செழியன் பாண்டியன் தலைமையில் மோட்டார் வாகன ஆய்வாளர் சுரேஷ் விஸ்வநாதன், போக்குவரத்து கழக உதவி பொறியாளர் கிருஷ்ணகுமார் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு நடத்தினர். இதில் 23 தனியார் பேருந்துகள், மினி பேருந்துகள் பொருத்தப்பட்டிருந்த ஏர் ஹாரன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஏர் ஹாரன் பொருத்தப்பட்ட பேருந்துகளுக்கு தலா 1000 ரூபாய் வீதம், 23000 அபராதம் விதிக்கப்பட்டது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர்களுக்கான செனட் தேர்தல் முடிந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. எனினும் ஆசிரியர் பிரிவுகளுக்கான சிண்டிகேட் தேர்தல் நடத்தப்படாமல் உள்ளது. இந்த தேர்வை நடத்தக்கோரி கல்லூரி ஆசிரியர் சங்கமான மூட்டா அமைப்பின் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் அலுவலகத்திற்கு சென்று தரையில் அமர்ந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிண்டிகேட் தேர்தலை உடனே நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் பரமன்குறிச்சி சிங்கராயர்புரம் புனித சூசையப்பர் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புனித சூசையப்பர் உருவம் பொறித்த கொடியினை பங்குத்தந்தை இருதயராஜ் அடிகளார் கொடியிடை சிறப்பு பிரார்த்தனை செய்த பிறகு மந்திரித்து ஏற்றி வைத்தார். தொடர்ந்து திருப்பலியும் நடைபெற்றது. மேலும் வரும் 14ஆம் தேதி சனிக்கிழமையன்று மாலை 6 மணிக்கு திருவிழா திருப்பலி ஆராதனையும் திவ்ய நற்கருணை ஆசியும் வழங்கப்படுகிறது. இரவு 9 மணியளவில் புனித சூசையப்பரின் சிறப்பு தேர்பவனையும் நடைபெறுகிறது. மறுநாள் 15ஆம் தேதி காலை 7 மணிக்கு திருவிழா பாடர் கூட்டு சிறப்பு திருப்பலியும் நடைபெறுகிறது. மேலும் ஆண்டுதோறும் நடைபெறும் புனித வள்ளலார் நற்பணி மன்றம் சார்பில் விளையாட்டுப் போட்டி மற்றும் இரவில் கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. 16ஆம் தேதி திங்கட்கிழமை என்று திருவிழா நிறைவு குடியிறக்கமும், 31ஆம் தேதி என்று அசன பண்டிகையும் நடைபெறுவதோடு திருவிழா நிறைவடைகிறது. திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் தலைவர் சூசைராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து சிறப்பாக செய்து வருகின்றனர். தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு அனைத்து பேருந்துகளிலும் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களால் இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளிலும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் இலவசமாக பயணிக்க அனுமதிக்கப்படுவர் என சட்டப்பேரவையில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அறிவித்துள்ளார். தற்பொழுது தமிழகத்தில் 3 முதல் 12 வயது வரையிலான குழந்தைகளுக்கு
அரை கட்டணத்தில் பயணச்சீட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இனி 5 வயது வரை குழந்தைகளுக்கு அனைத்து பேருந்துகளிலும் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது. அவர்கள் இலவசமாக பயணிக்கலாம் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சில குறிப்பிட்ட பேருந்துகளில் மட்டும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டிய வழிமுறைகள் தொடர்பாக தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி நிலவும் கோடைக்கால தாக்கம் மற்றும் வெப்ப அலையிலிருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளவும் நீர்ச்சத்து இழப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டுமெனில் அடிக்கடி தண்ணீர் அருந்த வேண்டும். அதோடு மட்டுமன்றி உப்பு, சர்க்கரை கரைசல், எலுமிச்சை சாறு ஆகியவைகளும் பருகினால் நீர்ச்சத்து இழப்பு மற்றும் சோர்வினை தவிர்க்கலாம். வெயில் தீவிரமாக இருக்கும் நேரங்களில் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் வெளியில் செல்லாமலும் ஏனையோர் வெளியில் செல்லும் பட்சத்தில் கண்டிப்பாக காலணிகள் அணிந்து செல்ல வேண்டும் என்றும், மேலும் செயற்கை குளிர்பானங்கள், மது அருந்துதல், புகைப்பிடித்தலையும் தவிர்க்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மத்தியில் இதுகுறித்த விழிப்புணர்வு மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி வருகிறது. தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் 12ஆம் தேதி வரை கோடை விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பள்ளி மாணவர்களுக்கு வரும் மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் 12ஆம் தேதி வரை கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஜூன் 23ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ள பள்ளிக் கல்வித்துறை 11ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் 24ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. கோவை உணவகங்களில் கண்டறியப்பட்ட கெட்டுப்போன சைவ அசைவ உணவுகளால் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கோவையில் உள்ள சிக்கன் ஃபர்மா விற்பனை செய்த கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக ரெய்டு நடத்தினர். கெட்டுப்போன கோழிக்கறி பறிமுதல் செய்து அழிக்கப்பட்டது. இந்த உணவை உட்கொள்வதால் உயிருக்கே ஆபத்து நேரலாம் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். கேரள மாநிலத்தில் உள்ள தனியார் உணவகம் ஒன்றில் கோழி இறைச்சியை கொண்டு தயார் செய்யப்படும் சிக்கன் ஃபர்மா சாப்பிட்ட கேரள சிறுமி உயிரிழந்தார். மேலும் பலருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். அப்போது அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வில் ஸ்வர்மா தயாரிப்பதற்கு கெட்டுப்போன கோழிக்கறி பயன்படுத்தியது தெரிய வந்தது. இதன் தொடர்ச்சியாக கேரளா மாநிலம் முழுவதும் சிக்கன் உணவு தயாரிப்பு உணவகங்களில் ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் உள்ள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 8 குழுவாக பிரிந்து மாவட்டம் முழுவதும் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கோவை வாபூசி பூங்காவை ஒட்டிய கடைகளில் மாலை வேளைகளில் சிக்கன் ஸ்வர்மா விற்பனை செய்யப்படும் கடைகளில் மாலை உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி தமிழ்ச்செல்வன் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். டென்மார்க் மற்றும் தி மெஜஸ்டிக் ஆகிய இரு கடைகளில் நடந்த ஆய்வில் கெட்டுப்போன சிக்கன் பறிமுதல் செய்து அழிக்கப்பட்டது. அதேபோல் கெட்டுப்போன கிரேவி, கெட்டுப்போன பிரியாணியில் இருந்து சேகரிக்கப்பட்ட கறித்துண்டுகள், காய்ந்து போன இடியாப்பம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அழிக்கப்பட்டன. இந்த கடைகளில் இருந்து சிக்கன் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்விற்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து கடை உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவையில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் திருக்கல்யாண வைபவ விழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் திருவிளக்கு பூஜை ஏற்றி நேர்த்திக் கடன் செலுத்தினர். கோவை ராம்நகர் பகுதியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. 63 வருட பிரசித்தி பெற்ற இத்திருக்கோவிலில் 40ஆம் ஆண்டு சித்திரை உற்சவ திருக்கல்யாண வைபவ விழா கோவிலின் செயல் அரங்காவலர் சண்முகசுந்தரம் தலைமையில் வசந்தகுமார் சிவாச்சாரியார் மந்திரம் முழங்க 1 வார காலமாக நடைபெற்று வருகின்றது. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இறைவனை ஒளி வடிவமாக உருவகித்து நலன்களை வேண்டி நடத்தப்படும் திருவிளக்கு வழிபாட்டில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் அம்மனுக்கு மகா திருக்கல்யாணம், அம்மன் அழைத்தல், சிம்ம வாகனம் புறப்பாடு, மாவிளக்கு பூஜை, மஞ்சள் நீராடல், அபிஷேகம், பூஜை உள்ளிட்டவை நடைபெறவுள்ளது. எல்லாம் வல்ல கற்பகநாயகர் அனுகிரகத்துடன் ஸ்ரீ மங்களாம்பிகா சமேத ஆதிகும்பேஸ்வரர் சுவாமி பரிபூர்ண அனுகிரகத்துடன் சபரிவார சிகிதாசிரி முத்துமாரியம்பிகா ஆலயம் பியந்தோட்டம் ராம்நகர் எழுந்தறியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 40ஆம் ஆண்டு சித்திரை உற்சவமானது சீரும் சிறப்பாக நடந்து வருகிறது. அது சமயம் குத்துவிளக்கு பூஜை இன்று சிறப்பாக அம்பாளுக்கு அலங்காரத்துடன் சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது. வர 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெறும். மறுநாள் 11ஆம் தேதி கரகம் மாவிளக்கு பொங்கல் பூஜையெல்லாம் சிறப்பிட்டு
மறுநாள் வியாழக்கிழமை மஞ்சள் நீராட்டல், வெள்ளிக்கிழமை மர அபிஷேகம் அன்னதானம் சிறப்பாக நடைபெறவுள்ளது. பக்தகோடிகள் அனைவரும் வந்து ஸ்ரீ அம்பிகையின் அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹரணம பார்வதீபதஜேன் ஹரஹர மகாதேவா. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு சவரன் 39,016 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 4,877 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது. இதேபோல் வெள்ளி ஒரு கிலோ 66,800 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 66.80 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது.